நிராகார நிலை என்றால் சுபபவுக்கு சமமான நிலை, அதாவது எண்ணம் எதுவும் இல்லாத விதை ரூப நிலை. அதன் மூலம் ஆத்மாவுக்கு ஆழ்ந்த அமைதி, அளவில்லாத சக்தி கிடைக்குதுன்னு சொல்கிறார் சுபாபா சொல்கிறார். அதான் நிராகார மனநிலை. சுபாபா இருக்கிற பரந்தாம உலகம், ஆத்மாக்கள் இருக்கிற உலகம், பரமாத்மா இருக்கிறாரு, அவருக்கு சமமாக இருக்கணும்னா சுபாபா இப்படி எண்ணம் இல்லாமல் விதையாக இருக்கிறார். விதை ஸ்வரூபம், விதை ரூபத்தில் இருக்கார், குட்டி விதையாக இருக்கார். அந்த நிலையில் தான் அவர் இருக்கார். அவருடைய இயற்கையான தன்மை அப்படி. நீங்களும் அப்படி தான்றார் பாபா. நீங்கள் மட்டும் யார்? நீங்களும் அப்படி தான் விதையாக இருக்கிறீங்க பரந்தாம உலகத்தில். அதன் மூலம் உங்களுக்கு அந்த நிலையை நினச்சி பாருங்கள். பரந்தாம வீட்டுக்கு போய்ட்டு அமைதியாக இருங்கன்றார் பாபா. அமைதியாக இருந்தால் ஆத்மாவுக்கு நல்லது தானே சக்தி கிடைக்கும்ல? நம்ம நல்லதுக்கு தான் ஷிவ பாபா சொல்கிறாரு. ஆத்மாவுக்கு ஆழ்ந்த அமைதி, அளவில்லாத சக்தி கிடைக்கும். அடுத்த விஷயம், உலக நாடகம் அப்படின்னு சொல்கிறார் சுபாபா. உலக நாடக ஞானத்தை மனதில் கொள்வதன் மூலம், மனதில் கொண்டு வரீங்க உலக நாடகத்தில். இது வருது, என்ன இன்னைக்கு நடக்கணுமோ உருவாக்கி உருவாக்கப்பட்ட ஞானம் மனதில் வருதுன்றார். இயற்கையாகவே வருது. உலக நாடக ஞானத்தை மனதில் கொள்வதன் மூலம் ஆத்மா சாட்சியாக பாருங்கன்றார் பாபா. ஆத்மா சாட்சி நிலையில் நிலைத்திருந்து இந்த உலக நாடகத்தை பார்க்கும்போது பரம சுகம் அனுபவம் ஆகுன்றார் பாபா. இவ்வளோ நல்லா சொல்கிறார் பாருங்களேன். இந்த உலக நாடக ஞானம் நடிச்சு தான் ஆகணும், வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பாபா மட்டும்தான் அப்படியே இருப்பார் விதையா. நம்ம விதையாகிய நாம் இந்த மனித உடலில் வந்து நடிப்பை நடிக்கிறோம். விதையாக இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் ஆத்மா உட்கார்ந்துட்டுருக்கு. இந்த விதையிலேருந்து வரக்கூடிய ஒரு ஒரு எண்ணங்களும், இந்த மரம் கல்ப விருட்ச மரம் சொல்கிறார்ல, அது ஒரு ஒரு விதையிலும் இருக்குது. அந்த விதையிலேருந்து வரக்கூடிய கிளைகள் ஒன்று நன்மைக்கான அந்த ஒரு பழத்தை கொடுக்கணும். அந்த பழம் சுவையானதாக இருக்கணும், யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த விதையை பாபா எப்படி உருவாக்குறாரு? சக்திசாலியாக உருவாக்குறாரு. அதுக்கு பாபா என்ன சொல்லி கொடுக்குறாரு? இது எல்லாராலையெல்லாம் இதை செய்ய முடியாதுன்னு பாபாவுக்கு தெரியும். அதுக்கு தான் அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு பாபாவோட, அவரோட பரமாத்மா பகவானோட குழந்தையாக நம்ம இருக்கோம்னா அந்த சக்தி அவர் கொடுக்காமல் இருக்க மாட்டார். சில நேரம் நம்ம கொஞ்சம் எப்படியாவது இருந்தாலும் பரவாயில்ல, திரும்ப பாபா நமக்கு சக்தி எப்படியாவது கொடுத்துருவார். நாடகம் நன்மைக்கு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. பாபா நம்மை வச்சு நன்மை செய்வார், உலக நன்மைக்கான குழந்தைகள் நாம். அதனால் பயப்படாமல் பாபாவோட கையை பிடிச்சிட்டு பாபா நினைவில் இருக்க பாபா என்ன சொல்லி கொடுக்குறாரு? இந்த உலக நாடக ஞானத்தை மனதில் வரும், மனசில் வரும். என்ன நாடகத்தில் நீங்கள் நடிக்கிறீங்களோ மனசில் வரும். ஆத்மாக்குள்ளே இருக்கிறது, மனசில் எண்ணங்கள் வரும், அதை நீங்கள் நடிப்பீங்க. அதை சாட்சியாக பார்க்கணுன்றார் பாபா. ஆத்மா சாட்சி நிலையில் நிலைத்திருந்து இந்த உலக நாடகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அதுவும் எப்படிப்பட்ட சுகன்றாரு? பரமானந்த சுகத்தினோட அனுபவம் கிடைக்கும், பரமானந்த சுகத்தோட அனுபவம் கிடைக்கும்ன்றார். அப்போ பயங்கரமான சுகம். சாட்சி நிலையிலிருந்து பார்க்கணும், இன்றைக்கி என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது நாடகத்தில். அதுவாக வரும், அதுவாக நடக்கும். சாட்சியாக பாருங்கள், பரமானந்த சுகத்தில் பாருங்கள், அந்த சுகம் உங்களுக்கு கிடைக்கும் சாட்சியாக பார்த்தீங்கன்னான்றார் பாபா. உங்களுக்கு சக்தி கொஞ்சம் குறையுதா, பாபா கிட்ட போங்க, பரந்தாம உலகத்துக்கு போங்க. நிராகார நிலை, ஷிவ பாபா இருக்காரு.
நீங்களும் எப்படிப்பட்ட ஆத்மான்றாரு, நிராகாரா நிராகாரி ஆத்மா. பாபா கிட்டேந்து விதையாகிய பாபாவிடமிருந்து நமக்கு மேலே போயிட்டாலே எண்ணமற்ற நிலை தான் இருக்கும், அந்த அமைதி நிலை தான் நமக்கு கிடைக்கும். இயற்கையாகவே அந்த இடத்துல அப்படி தான் நம்ம நிலைச்சிருக்கணும். எதுவுமே பேச வேண்டாம் பாபாவோட, அங்கே போயிட்டு எண்ணங்களற்ற நிலையில் இருங்க. எண்ணம் எதுவும் இல்லாமல் விதை ரூப நிலையில் நிலைச்சிருங்க. சுபாபா விதையாக இருக்கிறார். சுபரமாத்மா பரந்தாம உலகத்தில் கல்ப விருட்ச மரத்தின் விதை, சுபாபா தான் விதையாக இருக்கார். அந்த விதையிலிருந்து உருவாக்கப்பட்ட விதைகள் நாம தான் ஆத்மாக்கள். அவர் பரமாத்மா, நம்ம ஆத்மா. அப்போ பாபா எப்படி கொடுப்பாரு அந்த நம்ம அவர் விதை நம்ம பக்கத்தில் இருக்கோம், வேர் வழியாக நமக்கு சக்தி கொடுத்துட்டே இருப்பார். நம்ம வேரை பிடிச்சி உட்காந்துட்டுருக்கோம் அந்த இடத்துல, அந்த நரம்பு வேறுன்ற நரம்பு வழியாக சுபாபா சக்தியின் கிரணங்களை இயற்கையாகவே கொடுப்பாரு. நம்ம அங்கே போய் உட்காந்துட்டோம் வச்சுக்கோங்க, நான் விதையாகிய பரமாத்மா சுபாபா கிட்ட வந்து விதையாகிய நான் ஆத்மாவாக அவர் அருகில் வேர் பகுதியில் அமர்ந்திருக்கேன் அப்படின்னு மனசால் நினச்சிட்டு அந்த எண்ணங்களை பாபா உருவாக்க சொல்கிறாரு. அந்த எண்ணங்களை இப்போ நம்ம கொடுக்குறாரு. அந்த எண்ணங்களோடையே நம்ம பரந்தாம உலகத்தில் இருக்கிறோம். இந்த எண்ணம் மட்டும்தான் நமக்கு வரணும். பரந்தாம வீட்டில் இருந்தோன்னா நமக்கு எண்ணங்கள்ற நிலையே தான் இருப்போம். அப்போ ஒன்றுமே தெரியாது. சக்தி மட்டும் நமக்கு பாபா கிட்டேருந்து முழுமையாக அந்த இடத்துல நமக்கு எல்லா ஆத்மாக்களும் கொடுத்துருவார் அவரோட சக்தியை. ஆனால் இப்போ நம்ம உணர்ந்திருக்கோம் ஆத்மாவோட அந்த ஒரு ஸ்டேஜ் பாபா சொல்லியிருக்கறனால. அந்த பரந்தாம உலகத்துக்கு போகிறதுனால ஆத்மா இதை நினச்சிக்குது. இப்போ முக்காலமும் பாபா வந்து நமக்கு தெரியப்படுத்துறதுனால அதை தெரிஞ்சுக்கிட்டு பரந்தாம உலகத்தில் அமைதியாக இருங்க. சுபாபா விதையிலிருந்து ஆத்மாவாகிய விதை எனக்கு சக்தியை கொடுத்துட்டே இருப்பார். நீங்கள் அங்கே போய் உட்காந்துட்டீங்கனாலே போதும், அமைதியாக இருந்தாலே போதும். எண்ணங்களற்ற நிலையில் விதையாக சுபாபா இருக்கார். விதை சொரூபமாக பரமாத்மா இருக்காருன்னு உட்காந்துட்டிங்கன்னா விதை ஒரு மரத்தை மனசு ஒரு மரம் எப்படி இருக்கும், மரத்து வழியாக எப்படி அதோடய சக்தி போகுது விதையிலிருந்து வேருக்கு. வேரில் ரெண்டு இலை இருக்கும், இந்த இலைக்கு சக்தி போகுது. அப்புறம் முழு அந்த மரத்துக்கு போகிற மாதிரி விதை பக்கத்தில் உட்காந்துருங்க. சக்தியால் பாபா நிறச்சி வச்சிருவார். ஏன்னா பாபாவோட வீடு பரந்தாம வீடு. நம்ம இருக்கிற உலகம் பரந்தாம உலகம், இறைவன் இருக்கிற உலகம், பகவான் பரமாத்மா இருக்கிற உலகம். குழந்தையாகிய நமக்கு என்ன செய்யணுமோ பாபா செஞ்சு தான் நம்மளை அனுப்புவார். இங்கே மாயா என்ன செஞ்சாலும் நம்ம பாபா கிட்டே போனால் பாபா எல்லாமே கொடுத்து திரும்பவும் நம்மளை அனுப்புவார். இதுதான் சக்தி வாங்குகிற நிலைன்றார் பாபா. சக்தியை வாங்கிட்டு வந்து மாயாவை அழிக்கிற நிலை இது தான். இது ஒரு ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே மாயாவே மாயா போயிடும், அழிஞ்சு போயிடும். பாபா சொல்கிறாரு திரும்ப, மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு உலக நாடகம், இது ரொம்ப ஒரு கஷ்டப்பட வேண்டிய ஒரு இது இல்லை, சீரியஸ் ஆக வேண்டாம். இது உலக நாடகத்தை நடிக்கிறோம், அது நம்ம மறந்துடுறோம். நடித்து தான் ஆகணும், வந்து தான் ஆகணும், சாட்சியாக பாருங்கள் அப்படின்றாரு. உலக நாடகத்தை பார்க்கும்போது சாட்சியாக பார்க்க சொல்கிறாரு சிவபாபா. நிராகாரி மற்றும் ஃபரிஸ்தா நிலை, கவலையற்ற நிலைன்றாரு. இந்த ரெண்டு நிலை வந்து உங்களுக்கு கவலையே வராதுன்றாரு. நான் யார் ஆத்துமா, நான் நிராகாரி ஆத்துமா, நான் அப்படி தானே இருக்கேன். என்னோடய இயற்கை சுபாவம் இயற்கை தன்மையே நான் ஆத்மா தானே. எனக்கு என்ன இன்றைக்கி பேசுகிறதுக்கு நாடகத்தில் இருக்கோ பேசுகிறேன் நடிக்கிறேன் அவ்வளோதான். அதுவும் பாபா ஞானத்தை இப்போ சொல்லி புரிய வச்சதுனால இன்னும் நாடகத்தில் எனக்கு எல்லாமே குறைஞ்சிடுச்சு, பேசுகிறதெல்லாம் குறைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பேசுகிறது கம்மியாயிடுச்சு. எது பேசணுமோ அதை மட்டும்தான் பாபா பேச சொல்கிறாரு. இப்போ பாபாவோட ஞானம் நமக்கு இருக்குது. முதல்ல மாயாவோட ஞானம் பார்த்திங்கன்னா பேச்சு பேச்சு பேச்சு. ஆனால் இப்போ பாபாவோட ஞானம் இப்படி இருக்குது. இந்த நாடகத்தில் பாபா வந்துட்டார்ல, எல்லாமே என்ன செய்கிறாரு, சக்திசாலியாக மாத்துறாரு. மாயா நம்ம சக்தியை எடுத்தது, பாபா சக்தியை கொடுக்குறாரு, அவ்வளோதான். பாபா நடிக்கிறாரு, பாபாவும் நடிக்க வந்துட்டாரு சங்கமிகத்தில். பாபாவோட இப்போ நம்ம நடிக்கிறோம். அதனால் நிராகாரின்றாரு பாபா. நிராகாரி மற்றும் ஃபரிஸ்தா நிலை,
கவலையற்ற நிலையில் இருங்க. இப்போ ரெண்டு நிலை பாபா கற்றுக் கொடுக்குறாரு. நிராகாரியாக இருங்க. நான் ஆத்மா, இயற்கையாகவே நான் ஆத்மா, நான் அமைதி தான், என்னோட ஸ்திதி அமைதி, என்னோட ஏழு குணங்கள் இருக்குது. பாபாவோட குணங்கள் என்கிட்ட இருக்குது, அவரோட சக்திகள் என்கிட்ட இருக்குது, என்னோட இயற்கையான குணம், இயற்கையான ஸ்திதி, பரமாத்மாவிடமிருந்து வந்த ஆத்மாவோட இயற்கையான தன்மை, ஏழு குணங்களால் ஆக்கப்பட்ட விதை ரூபம், நான் விதை சொரூபம், நான் ஆத்மா, எனக்குள்ளே என்ன இருக்குது? ஞானம் இருக்குது, தூய்மை இருக்குது, எனக்குள்ளே ஞானம் இருக்குது. ஞானம் இருந்ததுனால தான் நான் வந்து ரொம்ப நல்லா சத்தியுகம் திரேதாவுகளில் ரொம்ப நல்லா இருந்தேன். துவாபரயுகம் கலியுகத்தில் மாயாவோட ஞானம் இருந்ததுனால கீழே விழுந்தேன். இப்போ சங்கம் யுகத்தில் பாபாவோட ஞானம் வந்ததுனால திரும்பவும் நான் எப்படி இருக்கிறேன்? இதுதான் உலக நாடக சக்கரம். நாடகத்தில் கொடுக்கப்படுகின்ற சீன், காட்சிகள், எண்ணங்கள். இப்போ சுபபா கொடுக்கறத மட்டும் நம்ம செஞ்சால் போதும். நமக்கு நன்மை செய்பவர், சக்தி கொடுப்பவர் சுபபா. பாபா சொல்கிறாரு, நிராகாரி ஃபரிஸ்தா நிலையில் கவலையற்ற நிலையில் இருங்கன்றாரு. ஏன் கவலைப்படுறீங்க? எது நடக்குதோ அது நடக்க போகுது, எல்லாம் நன்மைக்கு. எது நடக்க போகுதோ அதுதான் நடக்க போகுது, அதுவும் நன்மைக்கு. எது நடந்து முடிஞ்சதோ அதுவும் நன்மைக்கு தான். இதுதான் சாட்சி ஸ்திதி, கவலையற்ற நிலை. பாபா சொல்றாரு, சூரியனுக்கு சமமான லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் நிலை, சுக துக்கத்திற்கு அப்பாற்பட்ட நிலை, தன்னுடைய பிறருடைய நல்ல கெட்ட முதலிய அனைத்திலிருந்தும் விடுபட்ட நிலை. இந்த நிலையைத்தான் அங்கே சூரியனுக்கு சமமான லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ், சுக துக்கத்திலிருந்து அப்பாற்பட்ட நிலை, தன்னுடைய பிறருடைய நல்ல கெட்ட முதலிய அனைத்திலிருந்து விடுபட்ட நிலை, இந்த நிலையைத்தான் அங்கே உயிர் இருக்கிறது ஆனால் உணர்வில்லை, அதாவது ஆத்மா உடலில் இருக்கிறது ஆனால் எண்ணம் எதுவும் இல்லாமல் இருக்கிறது என ஒரு மகாபுருஷர் சொல்லியிருக்கிறார். இதைத்தான் ஹடயோகத்தில் எண்ணமற்ற சமாதி நிலை என்று வர்ணிக்கப்படுகிறது. ஏனெனில் எண்ணமற்ற சமாதி நிலையில் ஆத்மாவுக்கு பேராற்றலும் பேரமைதியும் கிடைத்து விடுகிறது. ஹடயோகத்தில் சரியான ஞானமில்லாத காரணத்தால் சொற்ப காலத்துக்கு இந்த அனுபவம் ஏற்படுகிறது. மேலும் காலம் செல்ல செல்ல குறைந்து கொண்டே போகிறது. ஞான மார்க்கத்தில் சரியான ஞானம் இருப்பதால் இந்த நிலை அனுபவம் நீண்ட காலத்துக்கு ஏற்படுவதோடு காலம் போக போக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏனெனில் ஞான மார்க்கம் வளரும் கலைக்கான மார்க்கமாக இருக்கிறது. சுபபா எக்ஸாம்பிள் என்ன சொன்னார்னா, சூரியனுக்கு சமமான லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் நிலைனாரு. சூரியன் எப்படி இருக்குது? லைட் ஹவுஸ், பிரகாசமான, பிரகாசத்தோட உச்சத்தில் இருக்குது, பிரகாசத்தின் வீடு லைட் ஹவுஸாக இருக்குது, பிரகாசத்தோட வீடு, அங்கேருந்து தான் நமக்கு பிரகாசம் கிடைக்குது. அதே மாதிரி மைட் ஹவுஸாக இருக்குது, சக்தி கிடைக்குது, சக்தியோட வீடாகவும் ஒளியோட வீடாகவும் எப்படி சூரியன் இருக்குது? சூரியனுக்கு சமமான லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் நிலையில் உங்களை இருக்க சொல்கிறாரு சிவபாபா. நீங்களும் சூரியனுக்கு சமமான, இப்போ இயற்கையாக இருக்குது, நேச்சுரலாக அதோட தன்மையை உருவாக்குது, கொடுக்குது. அதே மாதிரி நீங்களும் அப்படி தான் இருக்கணுன்றார் பாபா. உங்களோட நிலையும் அப்படி தான், சூரியனுக்கு சமமான லைட் ஹவுஸ் நிலை, மைட் ஹவுஸ் நிலை, இப்படி பிரகாசமாக. நீங்கள் மட்டும் யாருன்றார் பாபா, நீங்கள் மட்டும் யார்? சாதாரணமானவங்க கிடையாது ஆத்மாக்கள், பிரகாசமானவர்கள். பிரகாசத்தோட வீடு உங்ககிட்ட தான் இருக்குது, ஆத்மாக்குள்ளே தான் இருக்குது. லைட் ஹவுஸ், பிரகாசமானவர்கள். மைட் ஹவுஸ், மைட்னா சக்தி, அவ்வளோ சக்தி உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நமக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. எப்படி சூரியன் சுக துக்கத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்குது? சூரியனை வச்சு பாபா எக்ஸாம்பிள் சொல்கிறார். சூரியனுக்கு சமமாக லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ், சுக துக்கத்துக்கு அப்பாற்பட்ட நிலை. சுகமும் கொடுக்குது, துக்கமும் கொடுக்குது. சுகம் கொடுக்கும்போது கொடுக்குது. சத்தியுகத்தில் சூரியன்லாம் நமக்கு சுகம்தான் கொடுக்கும், துக்கம்னா என்னன்னு தெரியாது, நமக்கும் தெரியாது ஆத்மாவுக்கும். ஆனால் இப்போது அந்த நிலை அப்போது அதே மாதிரி இருக்க சொல்கிறாரு. இப்போது
சுக துக்கத்திற்கு அப்பாற்பட்ட நிலை. அது சுகமும் கொடுக்குது துக்கமும் கொடுக்குது, ஆனால் எல்லாத்துலேருந்தும் அப்பாற்பட்ட நிலை. அது செய்ய வேண்டிய வேலையும் செஞ்சிட்ருக்கு. அந்த மாதிரியே சிவபாபா சொல்கிறாரு, நீங்களும் சுக துக்கத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருங்க. உங்களுக்கும் அந்த நாடகத்தில் கிடச்சிது, நீங்கள் துக்கத்துக்கு வந்தீங்க, துக்கம் கொடுத்தீங்க, இப்போ சுக துக்கத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில் நீங்கள் நடிக்கிறீங்க, சூரியன் மாதிரி இருக்கிறீங்க அப்படின்றாரு. தன்னுடைய பிறருடைய நல்ல கெட்ட முதலிய அனைத்திலிருந்து விடுபட்ட நிலையில் இருங்கன்றார். சாட்சி ஸ்திதின்றார். இதுதான் எப்படி ஒரு சூரியன் ஒரு இயற்கை எல்லாமே எப்படி அந்தந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அதை செய்யுது, சுகமும் கொடுத்துது துக்கத்தையும் கொடுக்குது. அந்த மாதிரி நீங்களும் தன்னுடைய உங்களுடைய நீங்களும் துக்கம் கொடுத்தீங்க, நீங்களும் அதே மாதிரி தான் இருந்தீங்க. உங்ககிட்ட இருந்த துக்கம்தான் அவங்கக்கிட்ட எல்லார்கிட்டேயும் போயிருக்குது இயற்கைக்கிட்ட. அதனால் தன்னுடைய மற்றும் பிறருடைய நல்ல கெட்ட முதலிய அனைத்திலிருந்தும் விடுபட்ட நிலை. அந்தந்த ஸ்டேஜ் வரும்போது அந்தந்த நடிப்பு நடித்தாங்க. சத்தியுகம் திரேதாயுகத்தில் நல்ல நடிப்பு, துவாபரகம் கலியுகத்தில் கெட்ட நடிப்பு. அதனால் நல்ல கெட்ட எல்லாத்துலேருந்து விடுபட்டுருங்க. நாடகம், இது நாடகம், இப்போ நாடகம் முடிஞ்சிடுச்சு, இப்போ பரமாத்மா சிவபாபா வந்துட்டாரு, அனைத்தையும் புரிய வைக்கிறாரு, எல்லாத்துலேருந்து நான் விடுபட்ட நிலை, எல்லாத்தையும் நடிச்சிட்டேன், இப்போ நான் என்ன செய்யணும்னு பாபா சொல்கிறாரோ அதை நான் செய்ய போகிறேன். இப்போ அந்த நடிப்பு நடிக்க வந்திருக்கேன். இந்த நிலை பாபா சொல்கிறாரு, இந்த நிலையைத்தான் அந்த ஹடயோகிகள் வந்து சொல்லுவாங்களாம், உயிர் இருக்கு ஆனால் உணர்வில்லை, உயிர் இருக்கு எனக்கு எந்த உணர்வுமே இல்லை, நான் உயிரோடு தான் இருக்கேன், ஆத்மா எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன், எல்லாம் பாபா புரிய வச்சிட்டாரு நாடகத்தை, இப்போ எனக்கு எதுவுமே உணர்வில்லை, ஆத்மான்ற உணர்வு தான் இருக்குது, இதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கேன், நாடகத்தில் முடிச்சிட்டேன், சாட்சியாக இப்போ பார்த்துட்டேன், இப்போ எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன், உயிருக்கு எந்த உணர்வு இல்லை, ஆத்மா அதாவது ஆத்மா உடலில் இருக்கிறது ஆனால் எண்ணம் எதுவும் இல்லாமல் இருக்கிறது அப்படின்ட்டு வந்து ஹடயோகம் சொல்லப்படுகிறது. ஹடயோகத்தில் இப்படி சொல்கிறாங்களா, ஆத்மா இருக்கு உணர்வு இல்லாமல் இருக்கு, ஆத்மா இருக்கு எந்த உணர்வு அற்ற நிலையில் இருக்கு அப்படின்னு ஹடயோகத்தில். இதை தான் எண்ணமற்ற சமாதி நிலை சொல்லப்படுகிறதுன்னு பாபா ஹடயோகத்தை பற்றி சொல்லி புரிய வைக்கிறாரு. அவங்க எண்ணங்களற்ற சமாதி நிலை, இதை பாபா செய்ய வைக்கிறாரு. ஆத்மாவை எண்ணங்களற்ற சமாதி நிலையில் வாங்க, ஹடயோகத்தில் இருக்குது ஆனால் உங்களுக்கு தெரியாது, பாபா வந்து இப்போ எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு. அவங்க வந்து அது கொஞ்சம் காலத்துக்கு நல்லா இருக்கும்ன்றார் பாபா. எண்ணமற்ற சமாதி நிலை ஆத்மாவுக்கு பேராற்றலும் பேரமைதியும் கிடைக்குதுன்றாரு. இந்த மாதிரி இருக்கும்போது கிடைச்சிடும். அந்த ஹடயோகத்தில் சரியான ஞானம் இல்லாத காரணத்தால் கொஞ்சம் காலத்துக்கு இந்த அனுபவம் அவங்களுக்கு கிடைக்குது. ஆனால் கொஞ்ச நாள் போக போக அந்த அனுபவம் குறைந்து கொண்டு போகுது. ஆனால் ஞான மார்க்கத்தில் சரியான ஞானம் சிவபாபா இப்போ சொல்கிறாரு, சொல்லி புரிய வைக்கிறாரு இது சரியான ஞானம். அதனால் பாபா இந்த நிலை அனுபவம் நீண்ட காலத்துக்கு உங்களுக்கு இருக்கும், காலம் போக போக உங்களுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும், ஏனெனில் ஞான மார்க்கம் வளரும் கலைக்கான மார்க்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி புரிய வச்சு முடிக்கிறாரு. இது வளரும் கலைன்றாரு. திரும்ப திரும்ப நம்ம வந்து இந்த ஞானத்தை திரும்ப திரும்ப நாடக சக்கரத்தை முடிச்சிருவோம், திரும்பவும் நம்ம சுற்றி வருவோம். அப்போ இந்த ஞானத்தை எடுப்போம், முக்காலத்தையும் உணர்ந்துப்போம், திரும்ப திரும்ப ஞான மார்க்கத்தில் வளரும் கலையில் போகிறோம். அவங்க கொஞ்ச காலத்தில் இருக்காங்க, கடைசியில் அழிவு டைமில் அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, எதுவுமே தெரியாது. பாபா நம்மளை லேசாக சந்தோஷமாக கூட்டிகிட்டு போவார், அவங்களையும் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. என்னென்ன தண்டனைகள் வரும், என்ன அவங்க செய்கிறாங்க, இல்லை கம்மியாக இருக்கலாம், ஆத்மாவோட இயற்கையான அந்த ஏழு குணங்களை பொறுத்து தாங்க எல்லாமே நடக்கும். ஞானம் இருக்குது ஆத்மாக்குள்ளே, அந்த ஞானத்தை வச்சு பார்க்கணும், பாபாட்ட சக்தி கொடுத்துருவார். ஞானம் இருந்தாலே ஆத்மாவுக்கு தூய்மை வந்துடும், தூய்மை இருந்தாலே ஆத்மாவோட சுகம் சாந்தி கிடச்சிரும், சுகம் சாந்தி இருந்தாலே அன்பு கொடுப்போம், அன்பு இருந்தாலே
நமக்கு ஆனந்தம் கிடைக்கும். ஆனந்தம் இருந்தாலே அனைத்து சக்தியோடு நம்ம இருப்போம். அப்படியே இருந்து நாடக சக்கரத்தை முடித்து பாபாவோடைய போகலாம். நன்றி சிவபாபா. தேங்க்யூ சிவபாபா.